கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ் ஸ்டாண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள். கவர்மெண்ட் பஸ்ஸு போகுது, எங்களுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே? முடிச்சூரில் வரதாஜபுரத்தில் நீங்கள் கட்டுறீங்க, ரைட்டு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்படியே நிற்கிது. நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அன்னைக்கு நம்ம சொன்ன அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது ஆகணும்ல. ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்போ அமலுக்கு வருது? டிரான்ஸ்போர்ட் கமிஷனோட ஆர்டர் அப்படின்னா இன்னைக்கு 7 மணிலேருந்து. ஸோ இதுக்கு மேலே யாராச்சும் ஆம்னி பஸ் சவுத் பவுண்ட் வெஹிக்கிள் இங்கேருந்து ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா சிவியர் ஆக்ஷன் வில் பீ டேக்கன் அகைன்ஸ்ட் தி ஆபரேட்டர் ஹூ இஸ் ஆபரேட்டிங். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் வந்தாச்சு, பேருந்துலையும் ஏறியாச்சு. இருந்தும் சொந்த ஊர் செல்வோமா அல்லது அரசு நடவடிக்கையால கீழே இறக்கி விடப்படுவோமா என்ற எண்ணம் தான் தென் மாவட்ட பயணிகளின் மனதில் ஓடின. சென்னை அடுத்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பின்னர் ஜனவரி 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளும் கீழாம்பாக்கத்தில் இருந்தே இயங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்தது. போதிய வசதிகள் செய்து தரும் வரையில் கோயம்பேட்டிலிருந்துதான் புறப்படுவோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் திட்டவட்டமாக அறிவித்தனர். ஆனால் அரசோ ஆம்னி பேருந்துகளை சென்னை நகருக்குள் புதன்கிழமை இரவு முதல் இயக்க தடை விதித்ததுடன் கண்டிப்பாக கீழாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்தது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசு இடையேயான முரண்பட்ட போக்கால் பதற்றமான சூழல் உருவானது. ஆம்னி பேருந்துகள் தொடர்பாக சரியான தகவல் இல்லாததால் எங்கு செல்வது என தெரியாமல் பயணிகள் பரிதவிக்க, மதியம் 3 மணிக்கு மதுரைக்கு புறப்பட வேண்டிய பர்வின் டிராவல்ஸ் பேருந்து தாமதமாக 4:30 மணிக்கு பயணிகளுடன் புறப்பட தயாரானது. அப்போது மற்ற ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் அந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்னி பேருந்து சங்க தலைவரின் பேருந்து என்பதால் செல்கிறாயா என பேருந்தை வழிமறித்து ஆவேசமடைந்தனர். இதனையடுத்து அங்கு குவிந்த போலீசார் நிலைமையை சமாளித்து அந்த பேருந்தை ஒரு வழியாக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து இரவு 7 மணி முதல் அரசின் தடையை கண்டுகொள்ளாமல் ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல் கோயம்பேட்டிலிருந்தே பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றன. இதை அறிந்த டிஆர்ஓ இந்துமதி தலைமையிலான அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். இரவு 7 மணிக்கு மேல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் கீழாம்பாக்கம் செல்லுமாறும் பயணிகளிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஆனால் பயணிகளோ நாங்கள் இங்கிருந்துதான் ஏறுவோம் என அட்டம் பிடித்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. நிலைமையை சமாளிக்க போலீசார் குவிக்கப்பட்ட போதும் பயணிகளை தடுக்க பெரிதாக நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என்றே சொல்லப்படுகிறது. பயணிகள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பார்கள். இவர்களை திருப்பி அனுப்பி ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் என்ற மனிதாபிமான அடிப்படையில் பிரச்சனையை கையாண்டதாகவும் கூறப்படுகிறது. நிலையம் சென்றால்தானே பிரச்சனை என நினைத்த சில ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்துகளை வெளியே ஆங்காங்கே நிறுத்தி முன்பதிவு செய்திருந்த பயணிகளை தொலைபேசி மூலம் வரவழைத்து ஏற்றிச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.